ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியில் இருக்கக்கூடிய சூப்பரான 5 டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் திருவரங்கம் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய கோயிலாகும். காவிரி ஆறு இரண்டாக பிரிந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட பூலோக வைகுண்டம் என அழைக்கக்கூடிய ஸ்ரீரங்க தீவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இக்கோயிலோட ராஜகோபுரம் 236 அடி உயரத்தில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக விளங்குது. சுமார் 136 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக விளங்குது. கல்லணை. இந்த அணை கரிகால சோழனால் 1 நூற்றாண்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உலக பழமை வாய்ந்த அணையாகும். முழுக்க முழுக்க கல்லும் களிமண்ணும் மட்டுமே கொண்டு கட்டப்பட்ட இந்த டேம் 2000 ஆண்டுகளாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருது. இந்த டேம் திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருச்சி மலைக்கோட்டை. ஏறத்தாழ 3400 மில்லியன் வருடங்கள் பழமை வாய்ந்த பாறையின் மேல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டை திருச்சியின் அடையாள சின்னமாக விளங்குது. இம்மலையோட கீழ்ப்பகுதியில் மாணிக்க விநாயகர் கோயிலும், இடைப்பகுதியில் தாயுமானவர் கோயிலும், மேல் பகுதியில் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இது தவிர பல்லவர் கால குடைவரை கோயிலும் பாண்டியர் கால குடைவர் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இம்மலை திருச்சியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. பச்சைமலை. இது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை சேர்ந்த ஒரு மலைப்பகுதி. இது கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் குளிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. இது திருச்சியிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி. பச்சைமலையில் மங்களம் அருவி, மயிலூற்று அருவி என எண்ணற்ற அருவிகளும் வியூ பாயிண்ட்டுகளும் அமைஞ்சிருக்கு. காட்டில் பைக் ரைட் போயிட்டு இயற்கையை ரசிக்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். முக்கொம்பு அணை. இது திருச்சியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் முக்கொம்பு எனும் இடத்துல காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு தடுப்பணை. இது காவிரியை காவிரி கொள்ளிடம் என 2-6 பிரிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.